வர்ஸ் வெல்கம் டு பிரணவ் தேர்ட்டீன் நான் இன்னைக்கு தினமும் இந்த வழிபாடு உங்கள் குடும்பத்தை உயர்த்தும் நல்ல செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரணவ் தேர்ட்டீனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சில வழிபாடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கும் நம்ம குடும்பம் வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை வகுக்கும் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு வழிபாடு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்து தினமும் நம்ம வணங்கணும் சூரியனை பார்த்து எப் நீங்கள் நீங்கள்லாம் நினைக்கலாம் என்னம்மா வயசானவங்க தானே சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க எங்களை போய் நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்கலாம் இப்போ வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யார் வேணாலும் சின்ன குழந்தைங்க கூட இருக்கட்டும் சில பேர் சொல்கிறீங்க இல்லைங்களா பிள்ளைங்க வந்து என்னோட இன்னொரு சேனலில் நீங்கள் கேட்டிருக்கீங்க நிறைய இந்த மாதிரி கொஷின்ஸ் அம்மா பிள்ளைங்க வந்து படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க அதுக்கு கூட நீங்கள் இந்த குழந்தைங்கள குளிக்க வச்சு காலையில் குளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்களுக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு ஏழு மணி போல் ஆறுலேருந்து ஆரேமுக்கா ஏழு அந்த மாதிரி வச்சுக்கோ ஏழு மணிக்குள்ளே இந்த சூரியனை பார்த்து நீங்கள் வணங்குறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முன்னுக்கு வரும் இப்போ வந்து குழந்தைங்க கும்பிட்டா எப்படி நீங்கள் கேட்கலாம் குழந்தைங்க தாராளமாக கும்பிடலாம் நமக்கு அதுக்கு நான் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் நமக்கு இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது வந்து மூளைக்கும் நல்லது அது கண் பார்வைக்கு மிக 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 நல்லது இப்ப இருக்கிற பிள்ளைங்க இந்த மொபைலை பார்த்து கண்ணை கெடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இந்த சூரியனை பார்த்து தினம் வணங்குறது மூலியமா கண் பார்வை நல்லா உங்களுக்கு கிடைக்கா அந்த குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஒரு பக்கம் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இதை வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சால் கூட போதும் ரெண்டு பேரும் வணங்கணும்னு அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தவங்க மறக்காமல் தினமும் சூரியனை பார்த்து வணங்கணும் என்ன கேட்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை இல்லையா நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க இல்லை பற்றாக்குறையாக நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவான் கிட்ட முடிஞ்சால் நீங்கள் சாயங்கால நேரத்தில் கூட இல்லை பல நேரத்தில் காயத்ரி இந்த சூரிய காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் கூட நீங்கள் படிக்கலாம் ஒரு புக்கு வாங்கி வச்சின்னு படிங்க அப்படி இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கோங்க இது வந்து பெண்களுக்கே கூட ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொரோனா டைமில் எல்லோரும் சொன்னாங்க தெரியுமா சூரியன் மேலே பட்டால் கொரோனா வராது அப்படின்னு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் இந்த சூரியன் அந்த கதிர்கள் வந்து உண்மையாக சொல்கிறேன் நமக்கு ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் வேண்ட வேண்ட தினமும் நீங்கள் சாமிக்கு அது கிட்ட தான் வச்சுக்கோங்களேன் தெய்வம் தான் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற தெய்வம் சூரிய பகவானை நோக்கி நீங்கள் கும்பிடுங்க வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்ல உங்களால் முடிஞ்சால் கீழே உழுந்து கும்பிடலாம் தாராளமாக நீங்கள் சில பேர் இப்போ கேட்பீங்க எனக்கு வந்து மொட்டை மாடி இல்லைம்மா எங்கே வேணாலும் எங்களுக்கு சூரியன் தெரியும் கிச்சனில் நின்று பார்த்தா கூட சூரியன் தெரியும் அங்கேருந்து கும்பிடலாமா தாராளமாக கும்பிடலாம் உங்களுக்கு எப்படிலாம் எங்கேருந்து பார்த்தா சூரிய பகவான் தெரிகிறாரோ அப்படிலாம் பார்த்து என் குடும்பம் இந்த கஷ்ட நிலைமையில இருக்குது நான் வந்து படத்துக்கு இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகவே மாட்டேங்கிறாரு அவர் ஒரு வேலைக்கு போகணும் அவருக்கு ஒரு நல்ல வேலை ப்ரொமோஷன் கிடைக்கணும் எனக்கு வந்து வீட்டிலேருந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அதுவும் எனக்கு சரி வர கிடைக்க மாட்டேங்குது என்ட்ட நிறைய பிள்ளைங்க இதை பற்றி கேட்குறாங்க இப்போ நான் நடுவில் வீடியோக்கு நடுவில் சொல்கிறதுனால அவங்களுக்கு புரிஞ்சுக்க புரியலையா என்னன்னு தெரியல நீங்கள் அது இதையும் நீங்கள் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் என் வேலை நல்ல தினமாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க தினமும் இதை நீங்கள் செய்யுங்க ஒரு நாள் கூட தவறாதீங்க சூரிய பகவான் வரலன்னா அன்றைக்கி பரவாயில்ல விட்டுருங்க காலையில் கிள கிளம்பும் போதே நல்லா நீங்கள் வேண்டிக்கிட்டு வர 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 அது எப்படி சூரியன் உதித்து மேலே எழும்பி போகிறாரோ அதே மாதிரி உங்கள் குடும்பம் வந்து நல்லா மேலோங்கி நல்ல ஒரு பணக்காரத்தன்மையாக போய்கிட்டு இருக்கோம் நல்ல ஒரு செல்வ வளம் நல்லா கிடைக்கும் நொடி இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் முதல்ல விவர்ஸ் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்